மற்றும் இலங்கையில் ஆபத்து ஏற்படும் அறிகுறிகள் கடுமையான எச்சரிக்கை. நம்பிக்கையோடு தைப்பங்களை கொண்டாடுவோம். கோட்டாபய விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தி. ஏழை நாடுகளை தன் வலையில் சிக்க வைக்கின்றதா சீனா? அம்பலமாகும் தகவல்கள். யாழ்ப்பாணம் யாருக்கு சொந்தம்? சீன தூதுவரின் பகை தகவல். இலங்கை மக்களின் கழுத்தை நெரிக்கும் விலைவாசி, உண்மை நிலவரம் என்ன? மின்வெட்டு தொடர்பில் வெளியான புதிய தகவல். கொழும்பில் வசிக்கும் தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கான அவசர அறிவித்தல். இலங்கையில் மீண்டும் கோவிட் அலை ஏற்படும் அபாயம் உள்ளதாக தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான நிறுவகத்தின் வைத்தியர் ஆனந்த் விஜய விக்ரம எச்சரித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று தினம் செய்தியாளர்களை சந்தித்த போதே தேசிய தொற்றுநோயால் விஞ்ஞான நிறுவகத்தின் வைத்தியர் ஆனந்த் விஜய விக்ரம இவ்வாறு தெரிவித்துள்ளார். கடந்த இரு வாரங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மீண்டும் கோவிட் அலை ஏற்படக்கூடும் என ஐயம் நிலவுகின்றது. நாட்டின் பல பகுதிகளில் ஒமிக்ரான் திரிவுடனான கோவிட் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஒமிக்ரான் திரிவானது மிக இலகுவாக பரவக்கூடியது. அறிகுறிகள் குறைந்துள்ள போதிலும் பெரும்பாலோனருக்கு அந்த திரிவு தொற்றுக்கூடும் என தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான நிறுவனத்தின் வைத்தியர் ஆனந்த் விஜய விக்ரம தெரிவித்துள்ளார். விவசாயம் செழிப்படைய காரணமான சூரிய பகவானுக்கு நன்றி நவிலும் தைப்பொங்கல் தினம் இந்துக்களின் சிறப்புமிக்க கலாச்சாரம் மற்றும் மத ரீதியிலான பண்டிகையாக விளங்குகின்றது. உலக வாழ் இந்துக்களுடன் இணைந்து இப்பண்டிகையை கொண்டாடும் இலங்கை வாழ் சகோதர இந்து மக்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் என அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசு தலைவரின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தைப்பொங்கல் தினம் பாரம்பரிய கொண்டாட்டங்களை கலாச்சார ரீதியாக சிறப்பாக கொண்டாடப்படுவதன் மூலம் எதிர்காலத்தில் வளமான பயிர் அறுவடைக்கு சூரிய பகவானின் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் கிடைக்கின்றன என்பதே இந்துக்களின் நம்பிக்கையாக கருதப்படுகின்றது. ஏழை நாடுகளுக்கு கடன் வழங்குவது தொடர்பாக சீனா விமர்சனங்களை எதிர்கொள்கின்றது. சீனா கடன் கொடுத்த நாடுகள் தங்கள் கடனை திருப்பிச் செலுத்த முடியாமல் தவிப்பதாகவும் அந்த நாடுகள் பெய்ஜிங்கின் அழுத்தத்தால் எளிதில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆனால் அக்கறத்தை சீனா நிராகரிக்கின்றது. தங்கள் பிம்பத்தை கொடுக்கும் வகையில் மேற்கு நாடுகளில் சிலர் இக்கருத்தை கூறி வருவதாக குற்றம் சாட்டுகின்றது. சீனாவிடம் கடன் வாங்கியதன் விளைவாக ஒரு நாடு கூட கடன் பொறி என்று அழைக்கப்படும் சூழலில் சிக்கவில்லை என்கின்றது சீனா. உலகின் மிகப்பெரிய கடன் வழங்கும் நாடுகளில் சீனாவும் ஒன்றாகும். குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளுக்கான அதன் கடன்கள் கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 3 மடங்கு அதிகரித்தது. 2020 ஆம் ஆண்டின் இறுதியில் $170 பில்லியனை தொட்டது. சீனாவின் ஒட்டுமொத்த கடன்கள் இந்த புள்ளி விவரங்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதை விட அதிகமாக இருக்கலாம். அமெரிக்காவின் வில்லியன் மீரி பல்கலைக்கழகத்தில் உள்ள சர்வதேச மேம்பாட்டு அமைப்பான 8 டேட்டாவின் ஆராய்ச்சி வளரும் நாடுகளுக்கு சீனா வழங்கும் பாதி கடன்கள் கடன் புள்ளி விவரங்களில் தெரிவிக்கப்படவில்லை என்பதை கண்டறிந்துள்ளது. யாழ்ப்பாணம் என்பது இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள நகரமே அன்று வேறு எந்த நாட்டினதும் தெற்கில் அமைந்துள்ள நகரம் அல்ல என இலங்கைக்கான சீன தூதுவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் தான் யாழ்ப்பாணத்திற்கு மேற்கொண்ட விஷயத்தின் பின்னணியில் மறைவான நிகழ்ச்சி நிரல் எதுவுமில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களுடன் கடந்த சந்திப்பொன்றில் சீன தூதுவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான சீனாவின் தூதுவர் என்ற முறையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வது தனது கடமை. கொரோனா தொற்று நோய் காரணமாக என்னால் அதனை செய்ய முடியாமல் போனது. இலங்கையின் பல்வேறு பகுதிகளுக்கு விஜயம் செய்வது என்பது பல காலத்திற்கு முன்னர் திட்டமிடப்பட்ட நடவடிக்கை எனவும் சீன தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை குறித்தே சீன தூதுவர் இவ்வாறான கருத்தை வெளியிட்டுள்ளார். 2.2 கோடி மக்கள் வாழும் தீவு நாடான இலங்கை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருகின்றது. கடந்த நவம்பர் மாதத்தில் அந்த நாட்டின் அந்நிய செலவாணி கிட்டத்தட்ட 1.6 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு சரிந்துவிட்டது. அது சில வார இறக்குமதி செலவுகளை மாத்திரமே எதிர்கொள்ள போதுமானது. அதன் விளைவாக அரசு சில அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதிகளை குறைக்க வேண்டி வந்தது. அதில் உணவுப் பொருட்களும் அடக்கம்.
இதுபோக எரிபொருள் மற்றும் சரக்கு போக்குவரத்து விலை அதிகரிப்பால் பால்மா பவுடர் மற்றும் அரிசி போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை இன்னும் அதிகரித்தது. விலைவாசி அதிகரிப்பு இலங்கை மாத்திரமே எதிர்கொள்ளும் பிரச்சினை அல்ல. இந்தியா, பாகிஸ்தான் போன்ற ஏனைய ஆசிய நாடுகளும் பணவீக்கத்தை எதிர்கொண்டு வருகின்றன. ஆசிய கண்டத்தில் வாழும் மக்கள் தங்களின் தினசரி உணவுகள் மற்றும் எரிசக்தி செலவுகளை சமாளிக்க மற்ற செலவுகளை குறைத்து வருகின்றார்கள். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் ஒரு மணித்தியாலத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் உற்பத்தி நிலையங்களுக்கு எரிபொருளை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமை காரணமாக மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்காலத்திலும் இவ்வாறு மின் விநியோகம் தடைபடலாம் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. கொழும்பு நகரை அண்மித்த பகுதிகளில் தங்கியிருக்கும் அனைத்து தற்காலிக குடியிருப்பாளர்கள் தொடர்பான தகவல்களை சேகரிக்கும் வேலை திட்டம் ஒன்று காவல்துறையினரால் முன்னெடுக்கப்படவுள்ளது. கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் நிரந்தர குடியிருப்பாளர்களின் வீடுகள், வர்த்தக நிலையங்கள், நிறுவனங்கள், அரசு அல்லது தனியார் வளாகங்கள், கட்டுமான ஸ்தலங்கள் போன்றவற்றில் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்கள் பற்றிய தகவல்கள் இதன்போது பெறப்பட்டுள்ளன. நாளை மற்றும் 15-16 திகதிகளில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தேசிய பாதுகாப்பு உறுதி செய்வதற்கும் கொழும்பு நகரில் குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. மீண்டும் இலங்கையில் ஆபத்து ஏற்படும் அறிகுறிகள், கடுமையான எச்சரிக்கை. நம்பிக்கையோடு தாய்ப்பங்களை கொண்டாடுவோம், கோட்டாபய விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தி. ஏழை நாடுகளை தன் வலையில் சிக்க வைக்கின்றதா சீனா, அம்பலமாகும் தகவல்கள். யாழ்ப்பாணம் யாருக்கு சொந்தம், சீன தூதுவரின் பகை தகவல். இலங்கை மக்களின் கழுத்தை நெரிக்கும் விலைவாசி, உண்மை நிலவரம் என்ன? மின்வெட்டு தொடர்பில் வெளியான புதிய தகவல். கொழும்பில் வசிக்கும் தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கான அவசர அறிவித்தல்.